Good morning, friends. Welcome to Twinkle's Kitchen. Make an oven with a simple carrot kheer. 1 liter pal, light a kachu vachukke. 200 to 250 grams carrot, scrape panni vachukke. Mundri paruppu podiya cut panni vachukke. 1 cup sugar eduthukke. ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்சு வச்சுக்கேன். துருவி வச்சுக்கிற கேரட்டை வந்து ஒரு சின்ன குக்கர்ல போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு டம்ளர் பால், போட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சிருக்கோம். துருவி வச்சுக்கிற கேரட்டை வந்து ஒரு குக்கர்ல போட்டுட்டேன். அதுல வந்து ஒரு டம்ளர் மில்க் ஊத்திருக்கேன். அதுலேயே இன்னும் கொஞ்சம் ஹாஃப் டம்ளர் தண்ணி போட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில்ஸ் வர வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போ குக்கரில் கேரட் வெந்துருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து பால் வச்சுருக்கோம். பெரிய அகலமான பாத்திரத்தில் பால் போட்டுட்டு நீங்கள் வேணும்னா அதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி போட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வச்சு அதை சிம்மில் வச்சுருக்கோம். வெட்டி வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வந்து சிறிதளவு நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கேரட் நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் வந்து நல்ல ஒரு அடி அடித்து நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற 1 லிட்டர் பாலோட ஒரு பெரிய டம்ளர் தண்ணி போட்டு அப்படியே சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை நல்லா ஆற வச்சு குக்கரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்மாஷ் பண்ண கேரட்டை வந்து பாலில் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்மாஷ் பண்ணி வச்ச கேரட்டை அதில் போட்டு நல்லா சிம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அப்படியே கிண்டிட்டே இருக்கேன். இப்போ ஸ்மாஷ் பண்ண கேரட்டை போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே போட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் 1 கப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலக்கு. சுகர் வந்து நான் 1 கப் போட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுங்க. சுகர் நல்லா கரைஞ்ச உடனே ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு சர்வ் பண்ணிவிட்டு கேரட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டி பருப்பு அப்படியே மேலே கொண்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கேரட் கீரை எடுத்து வெளியே வச்சாச்சு. நம்ம போட்டுக்கிற முந்திரி பருப்பு மேலே அப்படியே அழகாக மிதக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 டம்ளரில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த கேரட் கீரை ஹாட்டாகவும் குடிக்கலாம், கூலாகவும் குடிக்கலாம். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிச்சு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.